ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं देहयेत्सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विपदैर्वेदपारगैः सामे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती विधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां भुरवे सर्वलोकानां दक्षिणामुत्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै ॐ सह नाभवतु सह नौ भुनक्तु सह वीर्यं तेजस्विनावधितमस्तु मा ஓம் சாந்தி ஆணைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு ஸ்ரீ சாந்தலிங்க சுவாமிகள் அருளிய வைராகிய சதகம் வைராகிய தீபம் பாடல் இருபத்து நான்கு வேண்டின் உண்டாக துறக்க என்றமையால் விருத்தனாய் கருத்தழிந்து உருவமும் காண்டல் பஞ்சடைந்து உடல் நடுங்கும் காலம் வந்தடைவதன் முன்னர் மாண்ட கற்பதனால் சாலியைப் போலும் மனைவி ஆதிய சமாதியினுள் தீண்டும் ஆனந்தம் பல அடைந்திடுதற்கு எண்ணினித்திடுவர் புண்ணியரே மோக்ஷத்திற்கு ஆத்மஜானம் சாதனம் ஆத்ம ஞானம் துறவு வாயிலாகவே ஏற்படும் ஆகவே மோட்சத்தை விரும்புபவர் முதலில் துறவை மேற்கொள்ள வேண்டும் முதல்ல புறத்துறவு புறத்துறவிலிருந்து ஆன்மீக சாதனைகளை தீவிரமாக செய்வதினால் மனதில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் அனைத்து முற்றிலும் நீங்கி அகத்துறவானது ஏற்படும் அதனால் மனம் தூய்மை பெறும் வேதாந்த சாஸ்திரங்களை கேட்பதற்கான பக்குவத்தை மனது அடையும் அந்த பக்குவத்தோடு தகுதியோடு குருவிடமிருந்து வேதாந்த சாஸ்திரங்களை ஒருவர் கற்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அதன் வாயிலாக ஞானம் ஏற்பட்டு மோட்சமானது சித்திக்கும் இதுதான் சாஸ்திரத்தினுடைய விஷயம் மோக்ஷ அடைவதற்கான வழி என்று இந்த வைராகிய தீபம் நூலில் எடுத்து கூறி வருகின்றார் சாந்தலிங்க சுவாமிகள் ஞானம்தான் சாதனம் என்றாலும் ஞானம் துறவு வாயிலாகவே ஏற்படும் ஆகவே துறவு வைராக்கியம் இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறி வருகின்றார் இப்படி கூறுகின்ற பொழுது தாய் தந்தையரை துறக்கலாமா மனைவி மக்களை துறக்கலாமா என்று சிஷ்யன் வினவ உண்மையான தாய் தந்தை பார்வதி பரமேஸ்வரன் தான் மற்ற ஒரு பிறப்பில் வருகின்ற தாய் தந்தையர் இந்த உடலை கொடுத்தவர்கள் ஜீவனுக்கு நித்தியமாக என்றைக்கும் நீங்கா துணையாக இருக்கக்கூடியவர் இறைவனே ஆகவே இறைவனை துறந்து இறை சிந்தனையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கை இந்த ஒரு பிறவியில் இருக்கின்ற தாய் தந்தை இவர்களை மட்டும் சிந்தித்து கொண்டிருப்பதுதான் குற்றம் அதனால் நரக்கம் வரும் பரமேஸ்வரனை நினைத்து உலக உறவுகளை துறப்பதினால் பாப்பம் இல்லை என்று கூற மனைவி மக்களை துரத்தல் குற்றம் அல்லவா என்று கேட்க அதற்கும் அதே பதில்தான் ஞானம் தான் உண்மையான ஆனந்தத்தை தரக்கூடியது அதுதான் மனைவியும் புத்திரனும் ஆகும் இந்த உடல் சார்ந்த மனைவி மக்கள் அனித்தியமானவர்கள் அல்ப ஆனந்தத்தை தரக்கூடியவர்கள் ஆகவே தான் ஒருவன் மனைவி மக்களாக கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு சிஷ்யன் மேலும் கேட்கிறார் மனைவி மக்களை துறக்கலாம் ஆனால் முதிய வயதில் துறப்பதுதான் பாப்பமாகாது அது இளம் பருவத்தில் மனைவி மக்களை விட்டு செல்வது பாப்பமாகும் அதுதான் அடுத்த பாடல் இருபத்தி ஐந்தாவது பாடலில் அந்த கருத்து தான் நீர் துறக்க வேண்டும் என்று கூறிய மனைவியை முதிர்ந்த வயதில் துறப்பது அன்றி இளமை வயதில் துறந்தால் பாவம் என்ற சீடனை நோக்கி கூறுகின்றார் ஆனால் மனைவி மக்களை துறக்கலாம் என்று ஆத்ம துறக்கலாம் என்றாலும் முதிர்ந்த பருவத்தில் அப்பொழுது துறக்கலாம் இளம் வயதில் துறந்து செல்லுதல் பாபம் என்று சொன்னால் அதற்கு குரு பதில் சொல்றார் இருபத்தி ஐந்தாவது பாடல் நாற்பத்தி மூன்றாவது பக்கம் இளமையின் மனையை துரத்தல் தீதனில் தான் இரத்தலில் துரத்தல் ஈடளவாள் அளவில் தீதக்து ஆங்கு உயிர் செயல் அன்றேல் ஆபத் சன்யாசம் தீததுமையை அதுமை விழிதலால் பொழுதின்றே ஏற்பினும் இருப்பார் விடுதல் தீதடுப்பினி குறித்தேல் உளவு நோயிலரும் இறப்பதன் பிறப்போர்ந்து ஒளித்திடில் பழித்திடாது உலகே இளமையின் மனையை துரத்தல் தீது எனில் தான் இறத்தலின் துரத்தல் ஈடு அளவால் இளமையில் இளமையில் மனைவியை மனைவி மக்களை துறந்து போதல் பாப்பம் தீது குற்றம் என்று சொன்னால் இளமையில் இறத்தல் இளமையில் இறப்பு என்பதும் வருகின்றது மரணம் என்பதும் நோயினாலோ வேறு காரணத்தினாலோ இளமையிலேயே மனைவி மக்களை விட்டு செல்லுதல் என்பது நிகழ்கின்றது அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது கேட்குற இப்படி மனைவி மக்களை அனாதரவாக நடுவில் விட்டுட்டு போகிறது பாப்பம் இல்லையா மரணம் வந்து போயிட்டா என்ன பண்ணுவேன் அதுவும் நடக்குதே மரணம் வந்து போயிட்டா அதனால் அப்படி நடப்பதும் இருக்கிறதுனால அந்த பாப்பத்தோடு ஒப்பிடுற பொழுது இது ஒன்றும் பெரிய பாப்பம் இல்லைன்னு பாப்பங்கிறது இந்த துன்பம் உலகத்தை விட்டு போகிற போகிற பொழுது உயிரை உயிரையே விட்டு விட்டு சென்றால் ஏற்படக்கூடிய துன்பத்தை விட அந்த மனைவி மக்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கை விட இவன் உலகை வெறுத்து துறந்து போதலால் அவ்வளவு தீங்கு இல்லை ஒப்பிட்டு பார்த்தா அதை விட இது வந்து அவ்வளவு துன்பம் தரத்தக்கதாக இருப்பதில்லை அது ஏன் எப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் கீழே விளக்கம் கொடுக்குறார் அங்கே பார்க்கலாம் அதனால் இறந்து போகிறதுனால மனைவி மக்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை விட துறந்து போகிறதுனால மனைவி மக்களுக்கு வருகின்ற துன்பம் குறைவுதான் அதனால் போகலாம் என்று சொன்னால் அதற்கு எதிர்கேள்வி கேட்கிறான் சிஷ்யன் அந்த இறந்து போகிறதுங்கிறது உயிர் செயல் அன்று அது வந்து அது வந்து ஜீவ செயல் உயிர் செயல் என்றுன்னா அது வந்து சிவ செயல் ஈஸ்வரனுடைய சங்கல்பப்படி அது நடக்குது ஜி அது வந்து ஜீவ செயல் அல்ல சிவ செயல் மரணம்ங்கிறது இவன் விரும்பி ஏற்பது அல்ல அது ஈஸ்வரனுடைய கட்டளைப்படி ஈஸ்வருடைய திட்டப்படி இவனுடைய விதிப்படி நடக்கக்கூடிய ஒன்று அதனால் அது இவன் கையில் இல்லை அதற்கு இவன் பொறுப்பாக மாட்டான் அதனால் அதுக்கு பாப்பம் இல்லை ஆனால் துறவு போகிறதுங்கிறது இவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கக்கூடியது அது உயிர் செயல் அதனால் பாப்பம் வரும் மரணத்தினால பாப்பம் இல்லை ஆனால் துறவுனால் பாப்பம் உண்டு அப்படின்னு சொன்னார் சிஷியன் அதற்கு பதில் அப்படி மறுப்பு கொடுக்குறார் அதற்கு திரும்ப எதிர்கேள்வி கேட்கிறார் ஆபத் சந்நியாசம் தீது இந்த ஆபத் சந்நியாசம் அப்படின்னு ஏன்னா துறவில் துறவை ஏற்றுக்கொண்டா மொழ துறவு கூடாதுன்னு சொன்னாலும் துறவை ஏற்றுக்கொண்டா ஆனால் இளமையில் கூடாது முதுமையில் துறவுன்னு முதுமையில் துறவுக்கு ஆபத் சந்நியாசம்னு பேர் மரணத்திற்கு முன்னாடி சந்நியாச வாழ்க்கையிலிருந்து சன்னியாச நிலையிலிருந்து மரணம் அடைந்த அதற்கு ஒரு உயர்ந்த கதி கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுனால வாழும் காலத்தில் துறவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த மரண சருமையில் ச மரண சமயத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது துறவு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கு ஆபத் சந்நியாசம் அப்படின்னு பேர் அதனால் புண்ணியம் கிடைக்கும் அதனால் அப்போ அது சாஸ்திரம் சொல்லி இருக்கே அது இருக்குல்ல அப்போ அது மரண காலத்தில் துறவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுவும் பாப்பந்தானே அதுவும் உயிர் செயல்தானே ஆபத் காலத்து மரண காலத்தில் துறவு எடுத்துக்கொள்ளுதனால அதுவும் இவனுடைய சங்கல்பத்தில் தான் இருக்குது எல்லோருக்கும் துறவு எடுத்துக்கொள்ளணுங்கிறத விருப்பம் வர்றதில்ல ஆனால் இவனுக்கு துறவு எடுத்துக்கொள்ளுகிறான்னு நினைச்சு அதுவும் இவனுடைய ஜீவ செயல்தானே அப்போ இளவ காலத்தில் கூடாது முதுமை காலத்தில் தான் துறவு எடுத்துக்கொள்ளணும்னு எப்படி நீ சொல்ல முடியும் எப்போ எடுத்தாலும் அது ஜீவனுடைய சங்கல்பம் இவனுடைய முயற்சியினால் நடக்கக்கூடியது தான் அப்போ பாப்பம் வராதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறான் ஆபத் சந்ந்யாசம்னாலே மரணத்துக்கு முன்னாடி எடுக்கிறது அதை எடுத்த உடனே அவர் இறந்து போயிடுவார் அதனால் பரவாயில்லை அப்படின்னு எதிர் பதில் சொன்னால் அதுக்கு என்ன கேட்கிறார் இறந்து போயிடுவாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி மர இறந்து இறந்து போயிடுவோம்னு சந்யாசம் எடுத்துக்கொண்டு இறக்காமல் இருந்தாலும் இருக்கிறான் அதனால் விழிதளால் பழுதின்றே அது தீது ஆபத் சந்நியாசம் தீது அது மெய் விழிதலால் பழுதின்றே ஏற்பினும் இருப்பார் ஏற்பினும் இருப்பார் மரணம் வந்துடும் போயிடுவான்னு அபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொண்ட பிறகு இருக்கிற ஆள் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டார் விடுதல் தீது அடுப்பினி குறித்த நோய் வந்து மரணத்துக்கு முன்னாடி அவன் இருந்தாலும் நோய் வந்து நோயினுடைய துன்பத்தினால் அவன் வந்து இருக்கிறார் அதனால் அது ஒன்றும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னான் நோய் இல்லாமலே இறந்து போகக்கூடிய ஆளும் இருக்கிறானே அப்படின்னு கேட்கிறார் அதனால் முதுமையோ அல்லது நோயோ சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் அதனால் முதுமையினாலேயோ நோயினாலேயோ சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறது சரியானது அல்ல ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்கிறார் இன்னும் அதற்கான விளக்கங்கள் காரணங்கள்லாம் அடுத்த பாடல்லையும் வரும் அந்த பாட்டினுடைய பொறுப்புரை பார்க்கலாம் இளமை வயதினை உடைய மனைவியை துரத்தல் துறக்குதல் பாபம் என்பை ஆனால் பாப்பம் என்று சொல்லுவாய் ஆனார் என்னோட குரு சிஷிய சம்மாதம் மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டார் இப்படி நீ சொன்னால் இளமை வயதில் இருக்கக்கூடிய மனைவியை துறந்து போதல் அதனால் பாப்பம் நடு வயதில் அந்த இடத்தை விட்டுட்டு போகிறது பாப்பம்னு சொன்னேன் தான் அவளை அவ் இளமை கண் விட்டு இறந்து போகிற பாவத்தோடு துறந்து போகின்ற பாவம் சமானம் அன்று அதனால இறந்து போகக்கூடியது விதியினால் ஏற்பட்டா இறந்து போகிறத விட துறந்து போகிறது பரவாயில்லைன்னு இது அது சமமானது கிடையாது துறந்து போகிறதுல இருக்கிற துன்பம் துற இறந்து போகிறதுல இருக்கக்கூடிய துன்பம் இளமையிலேயே கணவன் இறந்து போகிறது என்பதனால் ஏற்படக்கூடிய துன்பமும் துறந்து போகிறது சந்நியாசம் போகிறதுனால ஏற்படக்கூடிய துன்பமும் ஒன்று அல்ல துறந்து போகிறதுனால துன்பம் கண் குறைவு இறந்து போகிறதுனால துன்பம் அதிகம் அதனால் அதுதான் பாபம் அப்படின்னு சமானம் அன்று ஏங்கிறதுக்கு கீழே விளக்கம் வருது அப்போ பார்க்கலாம் ஆகையால் அங்கேனம் விட்டு இறந்து போதல் அளவில்லாத பாபம் துறந்து போகிறத விட இறந்து போகிறது அள அளவில்லாத பாவம் அதுவும் நடக்கிறது அதனால் அதுக்கு இது பரவாயில்லை இறந்து போதல் சிவச்செயலை அன்றி ஜீவச் செயல் அன்று ஆகையால் பாப்பம் இன்று என்பை ஆனால் இறந்து போகிறது அப்படிங்கிறது இவனுடைய கையில் இல்லை அது ஈஸ்வர சங்கல்பம் அது அவனுடைய விதியில் இருக்குது அதனால் அந்த பாபம் இவனுக்கு வராது என்று சொன்னால் ஆபத் சன்யாசம் ஜீவச் செயலாகனில் அதற்கு பாபம் உண்டாக வேண்டும் ஆபத் சன்யாசம் பரவாயில்லை ஆனால் ஆபத் சன்னியம்னா முதுமையில் எடுக்கக்கூடிய சன்னியாசம் மரண காலத்தில் மரணம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளுகின்ற சந்யாசம் ஆபத் சந்நியாசம் அது சரி அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுக்கும் பாப்பம் உண்டு அதுவும் ஜீவச் செயல்தானே இவனுடைய சந்நியாசம்னு எப்போ எடுத்துக்கொண்டாலும் அது இவனுடைய சங்கல்பத்தினால வரக்கூடியது தான் மேலே இவனுடைய சங்கல்பத்தினால் வரக்கூடியதா எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் தானாங்கிறது தனி கேள்வி ஆனால் சிஷியன் வந்து அது ஜீவ சங்கல்பம் இது வந்து மரணம்ங்கிறது சிவசங்கல்பம் சிவ செயல் அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறேன் எல்லாமே வாழ்க்கையில் ஈஸ்வர சங்கல்பப்படி எல்லாமே விதிப்படி தான் நடக்கின்றது அதுக்கு ஈஸ்வரனுடைய சன்னியா சந்யாசம் போகிறதுக்கும் எந்த பருவத்தில் போனாலும் சன்னியாசியாக ஒருத்தர் போகிறதுக்கும் ஜாதகம் இருக்கணும் அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கணும் அது இல்லாமல் நடக்கிறது இல்லை யாரையும் கட்டாயமாக சன்னியாசியாக ஆக்க முடியாது சன்னியாச புத்தி இருக்கிறவன் எப்போ வேணாலும் சன்னியாசி ஆவான் அவனை யாரும் தடுக்க முடியாது சன்னியாசியாக போகிறவனை யாரும் தடுக்க முடியாது கட்டாயப்படுத்தி யாரும் சன்னியாசியை ஆக்கவும் முடியாது அல்ல அதற்கு பாபம் ஆபத் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டால் முதுமையில் சன்னியாசம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நீ சொன்னேனா அதுக்கும் பாப்பம் வருமே அப்படின்னு கேட்கிறார் யார்கு சிச்சியன் சொல்கிறான் அது சன்னியாசம் பண்ணி கொண்ட உடனேயே தேக நாசம் ஆகுதலின் அது பாபம் இன்று அவர் சன்னியாசமே மரணத்துக்கு முன்னாடி எடுக்கிறது தான் அதனால் சன்னியாசம் எடுத்த கொஞ்ச நாள்லேயே அவர் மரணம் அடைந்து விடுவார் அதனால் அது பாபம் இல்லை அப்படின்னு சொன்ன என்பை ஆகில் அச்சந்யாசம் பண்ணி கொண்ட பின்பும் தேக நாசம் இன்றி இருப்பார் அப்படி சந்நியாசம் விட்டு துறந்திடுதல் பாபம் அதனால் அது சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு ஆபத் சந்யாசம் எடுத்துக்கொண்ட பிறகு நீண்ட ஆயுளோடு இருக்கிற ஆள் இருக்கு உண்டு நல்லா சாகிற மாதிரி இருப்பார் சரி சாக போகிறோம் டாக்டர் எல்லாது எல்லாம் முடியாது இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன பிறகும் பல வருடங்கள் இருக்கக்கூடிய ஆள் இருக்கிற அதனால் அது விதி வந்து டாக்டருக்குன்னு தெரியாது அவங்க சொல்லலாமே வெளியே இது அவ்வளோதான் மருத்துவம் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னால் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நல்லா தெம்பாக இருப்பார் நல்லா அப்படி இருக்குது அதனால் இப்படி எப்போதான் விதி வருங்கிறது தெரியாது மரணம் வந்துவிடும் என்று ஆபத்து சந்யாசம் எடுத்துக்கொண்ட பிறகும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் பாப்பம் நான் பாப்பம் வரும் தான் அத்தேகநாசம் பண்ணுகிற வியாதியை குறித்து துறம்பு துறந்தமையால் ஏதோ வியாதியினால் துன்பத்தில் இருக்கிறார் அதனால் மரணம் வந்துடும் என்று ஒரு அனுமானம் பண்ணி கொண்டு சந்யாசம் எடுத்திருக்கிறார் அதனால் அதுக்கு வியாதி தான் காரணம் பாப்பம் வராதுன்னு சொன்னான் உடலை வருத்துதல் செய்யும் நோய் இல்லாதாரும் இறந்து போவது என்ன நோய் காரணம்னு சொல்கிறதுக்கு இல்லை நோய் வராத ஆளும் செத்து போகிறோம் எப்போ மரணம் மரணத்துக்கு நோய்க்கு சம்மந்தம் இல்லை ஒரு நிமித்தம் நம்ம வந்து இந்த நோயினால் இவர் செத்தார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது விதியினால் நடக்கக்கூடியது அந்த நோய் இருந்து அதே நோய் இருந்து மரணமடையாமல் இருந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் எந்த நோயுமே இல்லாமல் திடீர்னு போய் போய் சேரக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் பார்க்குறோம் சிகரெட் பிடிச்சா புற்றுநோய் வரும்னா சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கும் புற்றுநோய் வருதான்னு இல்லை இல்லை சிகரெட் பிடிக்காதவனுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதில்லையான்னு உனக்கு அவனுக்கு வருது எந்த கெட்ட பழக்கமும் இல்லை புற்றுநோய் வரத்தான் செய்யுது எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுருக்குறான் அவனுக்கு வராமலும் இருக்குது சயின்ஸ் படியே சொன்ன சிகரெட் பிடிக்கிறது புற்றுநோய்க்கு காரணம் அப்படின்னு சொன்னால் குடி பிடிக்கிற ஆள் எல்லாருக்கும் புற்றுநோய் வருதான்னா அப்படி இல்லை குடிக்காத ஆளுக்கு வர்றதே இல்லையான்னு அப்படியும் இல்லை அப்போ என்னது சிகரெட் பிடிக்கிறதுனால கு புற்றுநோய் வருவதற்கு பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் அதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கு இல்லை பெரும்பான்மை வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் அதே மாதிரி தான் அதனால் மரணத்திற்கு நோய் காரணம் அப்படின்னு நம்ம நினைத்தாலும் சொன்னாலும் அது ஒரு நிமித்தமாக இருக்கலாம் விதிக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை எந்த நோயும் இல்லாதவனும் இறந்து போகிறத பார்க்குறோம் எல்லா நோயும் இருந்தும் இறக்காமல் இருக்கிறாலையும் பார்க்கிறோம் அதனால் இதெல்லாம் நோய்கிறதோ முதுமை என்பதோ சந்நியாசத்திற்கு ஒரு நிமித்தமாக சரி சரியில்லை கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை விளக்கம் கொடுக்குறார் ஆகையால் பிறப்பினது அனித்துவத்து அனித்துவத்தை அனித்தியத்துவத்தை விசாரித்து துறந்தால் உயர்ந்தோர் பழையார் அதனால் முதுமையோ அல்லது நோயோ இதனால் சந்நியாசம்னு சொல்கிறது அது ஏற்புடையது அல்ல அது சரியானது அல்ல இந்த விவேக்கத்தினால் வரக்கூடிய வைராக்கியம் அதனால் ஏற்படக்கூடிய துறவு அதுதான் உயர்ந்தது அது சரியானது வேற எந்த காரணம் சொல்வதும் சரியானது அல்ல வேற எந்த காரணமும் நியாயமானது அல்ல விவேகம் தான் சந்நியாசத்திற்கு காரணம் காரணமாக இருக்கணும் அந்த விவேக்கம் எப்போ வரும்னா எப்போ வேணாலும் வரலாம் அதனால் எப்போ விவேகம் வருதோ எப்போ வைராக்கியம் வருதோ அப்பொழுது அவன் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த பருவமாக எந்த வயதாகவும் இருக்கலாம் சங்கராச்சாரியருக்கு எட்டு வயசுலேயே வந்ததுன்னா அதனால் அதற்கு வயது ஒரு காரணம் அல்ல விவேக்கம் தான் காரணம் இந்த பருவத்தில் தான் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு குறிப்பிட்ட பருவம் சொல்ல முடியாது ஏன்னா யார் எந்த பருவம் வரைக்கும் எந்த வயது வரைக்கும் இருப்பார்னு யாருக்கும் தெரியாது அதனால் அடுத்து அடுத்து கேட்கப்போகிறான் சாஸ்திரமே சன்னியாசாசிரமம் வந்து இறுதி பருவமாக தானே சொல்லியிருக்கு எழுபத்தி ஐந்து வயதுன்னு தானே சொல்லியிருக்குன்னா எழுபத்தி ஐந்து வயது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா என்ன கண்டிப்பாக ஒரு நூறு வயது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா அதனால் கரெக்டாக எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமானால் வைத்துக்கொள்ள முடியாது சரி அப்படியே எழுபத்தைந்து வயது இருக்கிறான் எண்பது வயது வரைக்கும் இருக்கிறான் பீமரத்தை சாந்தி எல்லாம் அப்புறமெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அப்படி எண்பது வயசு ஆகிற ஆள் எல்லாம் சன்னியாசத்துக்கு தயாராக இருக்கிறாங்களான்னு சன்னியாசத்திற்கான சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கி கொள்ள தயாராக இருக்காங்களா அந்த பக்குவம் வந்துருதான்னு அது இல்லையே எண்பது தொண்ணூறு ஆனாலும் மனைவி மக்களையோ பேரம்பேத்தியோ அதுக்கு மேலே கொள்ளு பேரம்பேத்தியோ கூட விட்டுட்டு போவதற்கு தயாராக இல்லை அதை விட டிவி சீரியலை விட்டுட்டு வர்றதுக்கு தயாராக இல்லை வயசாகிடுச்சே பகவத்கீதையை கிளாஸ் கேளுங்கன்னு சொன்னால் டிவி அந்த நேரத்தில் முக்கியமான டிவியில் சீரியல் நாடகம் போகுது அதை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு அதனால் வயசாகிட்டா சன்னியாசத்துக்கு அது தகுதின்னு சொல்வதற்கு இல்லை வயசான எல்லாரும் தரி சன்னியாசத்திற்கு வந்து விடுவது இல்லை வயசான பிறகுதான் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளணும்னா அந்த வயசான பிறகு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை சன்னியாசத்துக்கு அடிப்படை தகுதி விவேக வைராக்கியம் தானையுடைய வயது அல்ல நோயோ முதுமையோ காரணம் அல்ல அதை காரணமாக வைத்துக்கொள்வது சரியானது அல்ல அதான் இங்கே சொல்கிறார் மேற்கொண்டு விளக்கம் அடுத்தடுத்த பாடல்களில் வருது இப்போ இந்த பாட்டுக்கான சிதம்பர சாமிகளுடைய விட விளக்க உரை பார்க்கலாம் இங்கே துறத்தலை விட அதாவது துறத்தலை விட இறத்தல் அதிக துன்பமயமானது மனைவி மக்களுக்கு ஒருத்தன் சந்நியாசம் வாங்கி கொண்டு வீட்டை விட்டு போகிறத விட மரணமடைந்து போகிறது மனைவி மக்களுக்கு அதிக துன்பமானது ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் விட்டு இறந்தோன் மனைவிக்கு மங்கள காலத்து பந்தி பாவாடைக்கு வரக்கூடாமையினாலும் நல்ல வஸ்திர ஆபரணம் கந்த புஷ்பம் முதலியவை தரிக்கக்கூடாமையினாலும் மங்களத்தின் கண் அவளை கண்டபோது மங்களிய பெண்கள் இகழ்தலினாலும் துன்பம் வருதலின் விட்டு துறந்தோன் மனைவிக்கு அம்மங்களத்தில் சிறப்பு செய்கையாலும் நற்புடவை முதலியவை தரித்து கொள்கையாலும் அவள் புருஷனை புகழுந்தோறும் அவளையும் புகழ்தலினாலும் இன்பம் வருதலின் இரத்தலில் துரத்தல் ஈடல என்றார் அதனால் இதுவும் அதுவும் சமமானது அல்ல துரத்தலை விட இரத்தல் தான் மிகுதியான துன்பம் தரத்தக்கது என்ன காரணம் விட்டு இறந்தோன் மனைவிக்கு மங்கள காலத்து பந்தி பாவாடைக்கு வர மங்கள நிகழ்ச்சிகளில் சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆச்சாரம் இருக்கு துறவு மனை கணவன் அமங்க அதாவது அமங்கலியான பெண்கள் சுமங்கலியா இல்லாத பெண்கள் கணவன் இறந்த பெண்கள் கைம்பெண்கள் விதவி பெண்கள் மங்கள நிகழ்ச்சியில் சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர்கள் தனிமைப்படுத்தி தனியாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அது அவங்களுக்கு மனோ ஒரு துன்பமாக இருக்கும் நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது கலந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் அப்புறம் நல்ல வஸ்திர ஆபரணம் கந்த புஷ்பம் முதலியவை தரிக்கக்கூடாமையின் ம கை விதவைகள் அந்த காலத்து ஆச்சாரப்படி விதவைகள் வந்து வெள்ளை புடவை கட்டி இருக்கணும் தலையை முண்டனம் பண்ணி இருக்கணும் சந்திரம் குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது வளையல் போடக்கூடாது அப்படின்னு அப்படியான இதெல்லாம் அவர்கள் சரீர சுகத்துக்கு சரீரத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கான எதுவும் விதவை பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ அதனால் அது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டாக்கா துன்பம் இல்லை ஆனால் அது கட்டாயமாக இருக்கிற பொழுது மனதில் அவர்களுக்கு அதிலெலாம் ஆசை இருக்குது ஆனால் சாஸ்திரம் சடங்கு சமூகம் விடமாட்டிங்கிற பொழுது அது ஒரு பெரிய துன்பமாக இருக்கும் ஏதை அப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்கான காரணம் வேறு அந்த கணவன் இறந்துட்டால் அந்த மனைவி சன்னியாச வாழ்க்கைக்கு இயல்பாக வந்துவிட்டார் அதனால் பெண்களுக்கு தனியாக சன்னியாசம் எடுத்து கொண்டு போகிறதுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லை சன்னியாச வாழ்க்கைங்கிறது அந்த காலத்தில் பெண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை பெற்றோர் கணவன் இருக்கிற வரைக்கும் கனவுக்கு கணவனுக்கு தொண்டு செய்கிறதே அவர்கள் ஆன்மீக சாதனை அதுவே ஒரு ஆன்மீக தான் சொல்லியிருக்கு கணவனுக்கு செய்யக்கூடிய தொண்டே அவர்களுக்கு பெரிய சாதனையாக ஆன்மீக சாதனையாக சொல்லி இருக்குது கணவன் இறந்து போயிட்டாக்கா அதன் பிறகு வேறு திருமணம் பண்ணிக்கொள்கிறதோ அல்லது இது இல்லாமல் அவர்கள் இயல்பாக சன்னியாச வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார்கள் அப்போ ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு முழு நேரமாக சன்னியாசியாக போகக்கூடிய ஆண் என்ன சாதனைகளை பண்ணுறானோ தனிமையாக இருந்து என்ன ஜபம் தியானம் இதை பண்ணிக்கொண்டு சாஸ்திரங்களை படித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ அதே மாதிரி இந்த விதவை பெண் வீட்டில் இருந்து கொண்டே அதே மாதிரி ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு அதை வந்து மோக்ஷ சாதனமாக எடுத்துக்கொண்டு துறவு வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால சன்னியாசியாக போகிறவன் எப்படி ஒற்றை ஆடை விடுத்தி கொண்டு அவன் வந்து சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணாமல் ஒரு துறவுக்கு என்ன நியம நியதி சொல்லியிருக்கோ அதே நியதி கைம்பெண்ணுக்கு சொல்லியிருக்கு விதவை பெண்ணுக்கு சொல்லி இருக்கு ஏன்னா அவன் வீட்டை விட்டு போகணும் இவர்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது அது அவர்களுடைய நலன் கருதி பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு இருக்காதுங்கிறதுனால அவர்கள் இருக்க வீட்டிலையே தனிமையாக சாதனையை பண்ணிக்கொண்டு பேசாமல் ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு இந்த ராமாயணம் மகாபாரதம் பாகவத கதைகளை கேட்டுக்கொண்டு மோட்ச சாதனைகளை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியிருக்கு அதனால் அதெல்லாம் தரிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது சாஸ்திரத்தில் அதனால் அவர்களை அடிமைப்படுத்துறது அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது இல்லை ஒரு துறவியை எப்படி விட்டுவிடமோ அதே மாதிரி அவர்களை விட்டு விடுகிறார்கள் அவர்கள் அது அதுக்கப்புறம் பிறவி பயனான மோட்சத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தோட கருத்து ஏன்னா அதற்கு பிறகு அவர்கள் வேற யாருக்கும் தொண்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை மனைவி கணவன் இருக்கிற பொழுது கணவனையே தெய்வமாக கருதி சேவை செய்கிறதுனால அவர்களுக்கு அந்த புண்ணியமானது கிடைக்கும் அதனால் அடுத்த பிறவியில் ஒரு உயர்ந்த வாழ்க்கை இல்லை ஆண் பிறவியோ அந்த மாதிரி அதன் மூலமாக மோட்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்போ கிடைக்கும் அப்படி கணவன் இறந்து போயிட்டால் அதற்குப் பிறகு அவர்கள் வேறு யாருக்கும் சேவை செய்யணுங்கிறது இல்லை அவங்க தனிமையாக இருந்து கொண்டு மோட்ச சாதனைகளை பின்பற்றலாம் என்பதனால் சாஸ்திரம் அப்படி சொல்லி இருக்கிறது அதனால் நல்ல வஸ்திர ஆபரணம் கந்த புஷ்பம் முதலியவை தரிக்கக்கூடாமையின் அதனால் அது அவர்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் துக்கம் இல்லை இல்லைன்னா அது ஒரு பெரிய துன்பமாக இருக்கும் பல சில ஆசாபாசங்கள் இருந்தால் துன்பமாக இருக்கும் அதுவும் அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு காலத்தில் சமூக பிரச்சனையாக பார்க்கப்பட்டது விதவை மறுமணம் அப்படிங்கிறது ஒரு புரட்சி அப்படிங்கிற மாதிரியே பண்ணான் ஆனால் ரொம்ப இளம் பருவத்தில் பால்யத்து பால்ய விவாகம்ங்கிறது அப்போ இருந்தது பால்ய விவாகத்தில் பெண் வந்து வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயம் இன்னவனுக்கு இனவனுக்கு தான் கொடுக்கறது நிச்சயம் பண்ணிடுவாங்க ஆனால் திரும்ப பெண் பெண் வந்து தாய் வீட்டிலே தான் இருப்பாள் ஆனால் கணவன் போருக்கு போகிறான் ஏதோ காரணத்தினால நிச்சயம் செய்யப்பட்ட ஆண் இறந்து போயிட்டா அந்த பெண் திருமணமாகாமலே அல்லது பால்யத்திலே விதவையாயிடுறா அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க அவர் இப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு கொடுமையான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற கருத்து இருக்குது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குனாக்கா ஒரு பெண் பெண்ணாகவே அதாவது நிச்சயம் பால்ய விவாகத்தில் நிச்சயம் பண்ணி கன்னி பெண்ணாகவே இருந்தால் அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் செய்து வைக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் அந்த பெண் கடைசி வரைக்கும் விதவையாக இருக்கணும்னு சொல்லலை நிச்சயம் பண்ணிவிட்டு ஆனால் திருமணம் பண்ணிக்கொள்ள கணவன் வீட்டுக்கு போகலை பெண்ணாகவே இருக்கிறாள்னா அவளுக்கு வேறு கணவன் பார்த்து வேறு ஒரு ஆண் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அவள் விதவைங்கிறதுல இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை ஆனால் அதையும் மீறி அவர்கள் விரும்பி நிச்சயப்பட்டதுனால் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திலகவதியார் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அது அவங்களுடைய சொந்த விருப்பம் சாஸ்திரம் அப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் விதியாக சொல்லலை அவர்கள் அவர்களுடைய கற்பின் திறத்தில் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படியே இருக்கிறேன் அப்படி இருந்தாக்கா அது அவங்களுடைய சொந்த விருப்பம் சாஸ்திரம் அதை விதியாக சொல்லலை ஆனால் திருமணம் ஆகி கணவன் வீட்டில் இருந்து இளம் வயதாக இருந்தாலும் கணவன் வீட்டில் இருந்து அப்புறம் கணவன் இற இறந்து போயிட்டால் அது வந்து விதவை அப்படின் தான் சொல்லியிருக்கு அவர்களுக்கு மறு திருமணங்கிறதே சாஸ்திரத்தில் சொல்லலை ஆனால் ஒரு சந்நியாசி ஆண் துறவு வாழ்க்கைக்கு போய்ட்டா அவன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி அவர்கள் இந்த வாசனை திரவியங்கள் சிறந்த கலர் கலரான ஆடை ஆபரணங்கள்லாம் இல்லாமல் துறவி மாதிரி அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் பாரத கதைகளை கேட்டுக்கொண்டு பாகவத கதைகளை கேட்டுக்கொண்டு மோக்ஷாதனைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மங்களத்தின் கண் அவளை கண்டபோது சுமங்கலி பெண்கள் மங்களிய பெண்கள் சுமங்கலி பெண்கள் இகழ்தலினாலும் அப்படி அவர்கள் மீறி சபைக்கு வந்தால் அது வந்து ஒரு திட்டுவார்கள் அது வந்து கூடாதுன்னு இகழ்ந்து பேசுவார்கள் அது அவர்களுக்கு ஒரு அவமானமாக துன்பமாக இருக்கும் அதனால் துன்பம் வருதலின் அதனால் இப்படியெல்லாம் துன்பம் வருது ஒரு விதவை பெண்ணுக்கு கணவன் இறந்த பெண்ணுக்கு விதவை பெண்ணுக்கு மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியல பந்திக்கு முன்னாடி வர முடியலை நல்லா ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்ள முடிவதில்லை மற்ற பெண்களால் அப்படி வந்தால் மற்ற பெண்களால் இகழ்தல் சமூக இகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அதனால் அது பெரிய துன்பம் ஆனால் அதற்கு மாறாக ஒரு பெண்ணை விட்டு ஒருவன் கணவன் துறவுக்கு துறவு வாழ்க்கைக்கு போய்விட்டால் அந்த பெண் வந்து விதவியாக பார்க்கப்படப்படல பார்க்கப்படுவது இல்லை அந்த பெண் உயர்ந்த சமூக அந்தஸ்தோடு பார்க்கப்படுகிறாள் அது தயங்கி விளக்கிறார் விட்டு துறந்தோன் மனைவிக்கு அவன் சன்னியாசியாக கணவன் போய்விட்டான் என்றார் ஏன்னா சன்னியாச வாழ்க்கைங்கிறது சாஸ்திரத்தினாலையும் சமூகத்தினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தன் வீட்டிலேருந்து ஒரு ஆள் சன்னியாசியாக போனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் வேற வேற வேறு யாராவது ஒரு சன்னியாசியை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னா அதெல்லாம் இருக்குது பக்கத்துக்கு வேறு யாரும் சன்னியாசி வீட்டுக்கு வந்தாலோ அல்லது கோயிலில் இந்த மாதிரி இடங்களில் பொது இடங்களில் பார்க்குற பொழுதோ சன்னியாசி இகழ்வானவன்னா அவனை எங்கேயும் மதிக்கக்கூடாது இல்லை அவனுக்கு நமஸ்காரமோ பூஜையோ பண்ணக்கூடாது இல்லை ஆனால் அதெல்லாம் பண்ணுவார் தான் வீட்டிலேருந்து ஒருத்தன் சன்னியாசியாக போகிற போனால் அது ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமான ஒன்றாக இருக்கும் ஆனால் சன்னியாசங்கிறது சாஸ்திரத்தினாலையும் சமூகத்தினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இல்லை மதம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு அது ஒரு உயர்ந்த நம்மளால் முடியல அவன் போயிட்டானே அப்படிங்க நம்ம முடிஞ்ச அவனுக்கு வாய்ப்பு இருந்தது தப்பிச்சு போயிட்டான் நமக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு சமூக அந்தஸ்து கூட இருக்குது அதனால் சமூக அந்தஸ்துங்கிறது சன்னியாசிக்கு உண்டு அது வந்து சாஸ்திரமும் சொல்லி இருக்குது உயர்வாக இருக்குது சமூகத்திலும் அது உயர்வாக மதிக்கப்படுது அதனால் விட்டு துறந்தவன் மனைவிக்கு அம்மங்களத்தில் சிறப்பு செய்வது மங்கள காரியம் வீட்டில் மங்கள காரியம் நடக்கிற பொழுது ஒரு கணவன் சன்னியாசியாக போயிட்டானா அந்த மனைவி அங்கே சமூக அந்த மதிப்பு மதிக்கப்படுகிறார் முதல்ல அவள் பூஜை செய்யப்படுகிறான் அதெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது அதனால் அம்மங்கலத்தில் சிறப்பு அங்கே ஒதுக்கப்படுகிறாள் இங்கே சிறப்பு செய்யப்படுகிறான் இறந்து போனால் ஒதுக்கப்படுகிறான் ஆனால் சன்னியாசியாக போயிருந்தால் அந்த பெண்ணானவள் மனைவியானவள் சிறப்பு செய்யப்படுகிறாள் நற்புடவை முதலியவை தரித்து கொள்ளலாலும் அதனால் கணவன் இறந்துட்டான் அப்படின்னு நிச்சயமானாதான் அவன் வந்து விதவைக்குரிய கோலத்தோடு உடைய சன்னியாசியாக போயிட்டாக்கா அவள் வந்து விதவை கோலத்தில் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை மங்களமாகவே ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுக்கொண்டு இருக்கலாம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி இருக்குது அதனால் நற்புடவை முதலியவை அப்போ நற்புடவைன வஸ்திரம் ஆபரணம் மலர் மாலைகள் சந்தனம் குங்குமம் இவைகள்லாம் தரித்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அதனால் நற்புறவை முதலியவை அப்போ என்ன அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை தாராளமாக கொள்ளலாம் அதை சாஸ்திரம் கேளிக்கின்றல் பண்ணாது பெரியவர்கள் சமூகம் அதை இகழ்ந்து பேசாது உரிய மரியாதை அதனால் அவள் புருடனை புகழும் தோறும் அந்த சன்னியாசியாக போனவனை எப்படிலாம் போல்கிறார்களோ அப்பொழுது அவளையும் புகழ்தலினாள் அப்படி அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டான்னா அவனுடைய புண்ணியத்தினால அவன் போயிருக்கிறான் அப்படிப்பட்ட புண்ணியசாலிய புண்ணியசாலிக்கு மனைவியாக இருந்ததுனால் இவளுக்கு ஒரு புண்ணியம் அதனால் அந்த பு அந்த மனைவி புகழப்படுகின்றாள் அதனால் அவளையும் புகழ்தலினால் இன்பம் வருதலினாள் அதனால் அதில் துறவு வாழ்க்கைக்கு ஒருவன் போயிட்டா அவனுடைய மனைவிக்கு சமூக அந்தஸ்து மதிப்பு மரியாதை மற்ற இன்பம் புகழ்ச்சி முதலானவைகளால் இன்பம் ஏற்படுறதுனால இறத்தல் துரத்தல் இரண்டும் சமானம் அல்ல இரத்தலில் அதிக துன்பம் துரத்தலில் பாராட்டு மகிழ்ச்சி இருக்கின்றது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டால் புரிந்து கொண்டால் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அனித்திய விவேக்கம் தோன்றி துறந்தோனை இம்மை கண் உயர்ந்தோர் பழியாமையின் அதனால அனித்திய விவேக்கம் தோன்றி விவேக வைராக்கியத்தினால ஒருவன் சந்நியாசியா போனான்னா அவனை யாரும் நிந்தை செய்வது இல்லை அதாவது சமூக அங்கீகாரம் இருக்கு சாஸ்திர அங்கீகாரம் உண்டு சமூக அங்கீகாரம் உண்டு அவனை யாரும் நிந்திக்கிறது இல்லை அவன் புண்ணியசாலி அவன் உயர்ந்தவன் உயர்ந்த பக்குவம் உடையவன் நமக்கு இன்னும் அளவுக்கு பக்குவம் வரலை அப்படின்னா மற்றவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் இம்மைக்கண் உயர்ந்தோர் அதனால் சாதாரணமாக விவரம் தெரியாதவர்கள் படித்து பேசலாம் ஆனால் அறிஞர்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் அதை வந்து பழித்து பேசுவது இல்லை அதனால் விவேக்கத்தினால் உலகத்தினுடைய அனைத்தியத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த விவேக்கத்தினால் ஒருவன் சன்னியாச வாழ்க்கைக்கு போனான் என்ன கொஞ்சம் நாளைக்கு போன உடனே என்ன போய்ட்டானே உன் பையன் போயிட்டானே உன் மனைவி உங்கள் கணவன் போயிட்டானே அப்படின்னு மற்றவர்கள் உறவுகள் கொஞ்ச நாளைக்கு கேள்வி கேட்கும் அதற்கப்புறம் அதை மறந்துவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சமமாகத்தான் பார்ப்பார்கள் ஒரு உயர்வாகத்தான் பார்ப்பார்கள் அப்படி போனவன் திரும்பி வந்தால் திரும்பினா ஏதோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் சன்னியாசியாகவே பார்க்கப்படுகின்ற பொழுது மதிப்பு மரியாதையோடு தான் அவனை பார்ப்பார்கள் வணங்குவார்கள் வழிபடக்கூடியவனாகத்தான் அவன் இருப்பான் அதனால் இம்மை கண் உயர்ந்தோர் பழுமி ப பழியாமையின் அது மட்டும் இல்லை மறுமை கண் பிறவி துன்பம் இன்று என்பதும் அவனுக்கு அதனால் பாப்பம் வர்றது இல்லை ஏன்னா சாஸ்திரம் அதை பாப்பமாக சொல்லலை சன்னியாசியாக குடும்பம் மனைவி மக்கள் அல்லது பெற்றோரையே ஒருவன் விட்டுட்டு போனாலும் அனாதியாக விட்டுட்டு போனாலும் அவர்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு அவன் விட்டுட்டு போனாலும் துறவியா விவேகத்தினால் விவேக வைராக்கியத்தினால ஒருவன் துறவியாக போனாக்கா அதுக்கு பாப்பம் இல்லை இவனுடைய இயலாமையினால் வேற கடன் தொல்லை இல்லை வேறு காரணம் வேறு பிரச்சனைகளால் இவன் வந்து போனான்னா அது பார்ப்போம் அது வந்து தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறதுலாம் சதர்மத்தை தன்னுடைய கடமையை குடும்ப கடமையை விட்டுட்டு போனால் அது பார்ப்போம் ஆனால் விவேகம் வைராக்கியத்தினால் ஞானத்திற்காக மோட்சத்திற்காக அப்படிங்கிற லட்சியத்தில் ஒருவன் விட்டுட்டு போனால் அது வந்து பாப்பமாக சாஸ்திரத்தில் சொல்லப்படலை ஏன்னா ஒவ்வொரு ஜீவனும் ஒரு பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு காலத்தில் அதை செய்தாக வேண்டும் தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கமே அதை அந்த சன்னியாசியாக போக வைக்கணுங்கிறதான் சாஸ்திரத்தோட முயற்சியே அதனால் அது வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் சாஸ்திரத்தினுடைய லட்சியம் நிறைவேறுகிறது அல்லது சாஸ்திரத்தை கொடுத்த படைத்த ஈஸ்வரனுடைய லட்சியம் நிறைவேறுகின்றது அதனால் அது வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஞானி ஞானி தூ ஆத்மைவ மதம் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு ஞானி ஆத்மா நானே தான் ஞானி வந்து நானே தான் அப்படின்னு சொல்லி தனக்கு சமமாகவே இறைவன் சொல்லுகின்றார் அதனால் அவனுக்கு மறுமை கண் பிறவி துன்பம் இல்லை மறுமையே இல்லை பிறவிங்கிற துன்பமே இல்லை அப்படி பிறந்தாலும் இப்போ இருக்கிறத விட ஒரு உயர்வான நிலை தான் அவனுக்கு இருக்கும் அதனால் கண் துன்பம் இல்லை மறுமை கண் பிறவி துன்பம் இல்லை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அவன் சாதனை பூர்த்தி ஆகலை மரணம் அடைஞ்சிட்டானாக்காலும் அடுத்த பிறவி உயர்வான பிறவியாக தான் இருக்கும் அதெல்லாம் பகவத்கீதையில் பார்க்கிறோம் அப்படி இல்லை இந்த பிறவியிலேயே நல்ல ஞானம் ஞான நிஷ்டை வந்து மு ஜீவன் முக்தனாகி இறந்து போனான்னா பிறவி அடுத்து பிறவி அப்படிங்கறதே இல்லை மறுமை என்பதே இல்லை அதனால் பாப்பங்கிறது புண்ணிய பாபம் இரண்டுமே இல்லாமல் போயிடுது புண்ணியம் பாப்பத்தை கடந்தவனாக அவன் ஆகிவிடுகிறான் அந்த துறவி புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டவனாக ஆகிவிடுகிறான் உயர்ந்தோர் பழியார் எனவே உயர்ந்தோர் பழிப்பார் ஆயினும் உயர்ந்தவர்கள் இதெல்லாம் தெரிந்திருக்கிறதுனால பழித்து சொல்ல மாட்டார்கள் துறவு வாழ்க்கைக்கு போ போனவர்களை ஆனால் விவரம் தெரியாதவர்கள் விஷயம் தெரியாதவர்கள் விட்டுட்டு போய் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி படிக்கத்தான் செய்வார்கள் அப்படி படிக்கிறதுனால அவனுக்கு ஒரு குற்றமும் இல்லை அறியாமையில் இருக்கிறவன் மூடன் சாஸ்திரம் தெரியாதவன் நிந்தை பண்ணுறதுனால ஒரு தோஷமும் வராது பாப்பம் வராது காண்க உலகம் என்றது உயர்ந்தோரை என்னோட உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்னோட உலகம்னு சொன்னால் உயர்ந்தவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கிற அர்த்தந்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் புதல்வரை குடும்பம் தாங்கும் பருவம் வந்த காலத்தில் அதற்கு துணையாக வைத்து துறத்தல் நன்று உடனே சிஷியம் அடுத்த விஷயத்துக்கு வரலாம் மனைவியை விட்டுட்டு அடுத்த மகன் இந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கேன்னா சின்ன குழந்தைகளை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களே பார்த்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற பருவத்துக்கு குழந்தை அப்போ குழந்தை இளைஞனான பிறகு குழந்தையை பார்த்துக்கொள்றதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களால் முடியும் அப்படின்னா அந்த காலத்தில் துறந்து போதல் நல்லது சின்ன குழந்தையாக இருக்கிறான் அப்படின்னாக்க அப்பாவுடைய அப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் துறக்கக்கூடாது புதல் வரை குடும்பம் தாங்கும் பருவம் வந்த காலத்தில் குடும்பமே பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற மற்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற பருவத்தில் இவன் அதற்கு துணையாக வைத்து துரத்தல் நன்று அதனால் குழந்தைகள் ஆளான பிறகு இவனுக்கு வயசாகணுங்கிறது இல்லை குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அப்போ துறக்கிறது தான் சரியானது குழந்தைகள் சின்ன குழந்தையா இருந்தால் துறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் புத்திரனை வைத்துக்கொண்டு சொல்கிறார் அதற்கு அவர்க்கு அதனை தாங்கும் பருவம் வருவதற்கு இடையே கனவியாதி வந்த காலத்தில் ஆபத் சந்நியாசம் பண்ணிக்கொள்ளுதல் நன்று ஆபத் சந்நியாசத்தை வைத்துக்கொண்டே சொல்கிறார் இவன் பெரிய ஆளாகிறதுக்குள்ள இவனுக்கு ஆயுசு முடிய போகுதுன்னா ஆபத் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒத்துக்கிறேல்ல அப்போ ஆபத் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலான்னா இப்பயே சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிற அதே கேள்வி அங்கனம் துரத்தல் அன்றி சும்மா விட்டு துரத்தல் தீது என்று சீடனை நோக்கி கூறுகின்றான் அல்லா நோய் வந்து ஆபத் மரணம் வரப்போகுதுன்னா ஆபத் சன்னியாசமாக எடுத்துக்கொள்ளலாம் வியாதி வந்து ஆபத் சந்ந்நியாசமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி இல்லாமல் குழந்தைகள் இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது துரத்தல் கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்கு பயில் சொல்கிறார் அடுத்த பாடல் இருபத்தி ஆறாவது பாடல் இக்கணத்து இருந்தது இனிவரும் கணத்து ஓடு இருக்குமோ மறிக்குமோ உடல் என்று அக்கணம் மனை ஆதி அரண் துணையாம் அன்று எனி துறவரம் சார் மிக்கவன் ஆபத் சந்நியாசியும் சார் இனுக்குன்னு இருக்கு அந்த சாரிங்க கொண்டு வரணும் சார்வினுக்கு உரம் சேர்த்து விட்டவனும் துக்கமே வளிர் துக்கமே வுக்க மே பவர் இன் இவன் போலும் துறவரன்று என்பதும் துணிவே இந்த காரணமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் சரியில்லை அதனால் அதான் சொல்கிறார் இக்கணத்து இருந்தது இனிவரும் கணத்து ஓடு இருக்குமோ வரிக்குமோ மறிக்குமோ உடல் என்று எப்போ மரணம் வருங்கிறது தெரியாது அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அதனால் அதே தான் மரணம் வந்து போயிட்டா என்ன பண்ணுவேன் குழந்தை கை குழந்தையா இருக்கே சன்னியாசியாக போகலாமே போகலாமா கை குழந்தையாக ஆளை விட்டுட்டு போய் ஆள் இருக்கிறானே இது முடிஞ்ச அவனை உலகத்தையே விட்டு போயிட்டா ஊரை விட்டு போகிறத தப்புன்னு சொல்கிறான் உலகத்தையே விட்டு போகக்கூடிய நிலை வந்தா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு அப்போ என்ன பண்ணுவீங்களோ அதை இப்பயே பண்ணுங்க ஆள் செத்து போயிட்டால் எப்படி நீ போறியோ அதே மாதிரி ஆள் போயிட்டா வீட்டை விட்டு போன ஆள் செத்து போய்ட்டு தான் நினச்சிக்கோ அப்படின்னு எடுத்துக்கொள்கிறார் அதனால் சன்னியாசியாக போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா நீ இப்படி விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் நான் உலகத்தையே விட்டுட்டு போயிட்டால் என்ன பண்ணுவியோ அதை பண்ணு அதான் இக்கணப்பொழுதில் இருந்த உடல் இனிமேல் வரும் கணப்பொழுதிலே இருக்குமோ நாசமாகுமோ என்று அனித்திய விவேக்கம் தோன்றி அதனால் இந்த மரணம் எப்போ வருமோ எல்லாம் வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் முன்னாடியே சொன்னார் ஆரம்பத்தில் தான் வலியுறுத்தி சொன்னார் மனித பிறவி கிடைப்பதற்கு அரிது அதிலேயும் எப்போ அது முடியும் என்பது தெரியாது அதனால் இன்றைக்கே பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனைகளை செய்ய வேண்டும்னு சொன்னார் அதனால் இந்த விவேக்கம் வந்து வந்து அடித்த விவேக்கம் தோன்றிய அக்கணப்போதிலே தானே பெண்டிர் ஆதிய சார்வினுக்கு சிவனே துணை அதனால் இந்த மனைவி மக்களுக்கு உண்மையான துணை யாருன்னா சிவபெருமான் இறைவன் தான் துணை வேற துணை இல்லை என்றைக்குமே உண்மையிலே இதெல்லாம் நம்ம வைரகேஷ் முன்னாடி துறவில் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இறைவன்தான் துணையே ஒழிய நம்மலாம் துணையாக இருக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கிறோம் நாம் தான் ஏதோ இவர்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே இறைவன்தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர்தான் துணையாக இருக்கிறார் என்ன இந்த சரீரம் இருந்தால் நாம் இருந்தால் நம்ம வழியாக அதை செய்கின்றார் இல்லைனா வேறு ஏதோ விதத்தில் செய்வார் அவருடைய விதிப்படி அவர் அவர்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன வருமோ அது வரும் அதை இறைவன் கொடுப்பார் அது ஏதோ நிமித்தம் யார் மூலமாகவோ எப்படியோ கொடுப்பார் அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுக்கு வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பாக நல்ல விதமாக வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பாக நாம் இல்லாவிட்டாலும் இருப்பார்கள் இல்லை அந்த ஜீவர்களுக்கு அந்த மனைவியோ பெற்றோருக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ நல்ல விதமான வாழ்க்கை வாழணுங்கிற விதி இல்லை பாப்பம் இருக்குது துன்பத்தை தான் அனுபவிக்கணும்னு இருந்தாக்கா அவர்கள் நாம் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க நோய் இது தான் இருப்பாங்க இல்லைனாலும் அவர்கள் அவர்கள் விதிப்பயனை அவர்கள் அனுபவிச்சு தான் ஆகல் கணவன் இருக்கிறார் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் வேலைக்கு போக முடியாதவராக இருக்கிறாருன்னா அப்போ துன்பத்தில் தானே இருக்காங்க மனைவி மக்கள் இருக்கிறா ஆனால் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் இல்லை நல்லா இருக்கான் குடிகாரனாக இருக்கிறான் சம்பாதிக்கிறது வீட்டுக்கு கொடுக்குறது ஒழுங்காக வேலைக்கு போகிறது இல்லையா அப்போ மனைவி மக்கள் துன்பமாக தான் இருக்கு அப்போ இருந்தாலும் அவன் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கிறான் அதனால் வரக்கூடிய துன்பத்தை கஷ்டத்தை அந்த பெண்களோ குழந்தைகளோ அனுபவித்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் இல்லை குழந்தைகள் பாதியை ப படிப்பை பாதியில் விட்டுட்டு அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்குறோம் அதனால் ஆண் இருந்து தான் அதை காப்பாற்றுறான்ங்கிறது இல்லை ஆண் இருந்தும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனைவி மக்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமலே நல்லா இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் ஏதோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போய் இருக்கிறார் இல்லை அவர்களுடைய பெற்றோர் வீட்டில் நல்லா இருக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நல்லா படிச்சுருக்கேன் வேலைக்கு போகுது இல்லை ஏதோ விதத்தில் வருமானம் வருது குடும்ப வருமானம் ஏதோ விதத்தில் இருக்குன்னா நல்லா தான் இருக்காங்க சொல்லப்போனால் அவன் இருக்கிற போது இல்லை இருக்கிற போது இல்லை விட போன பிறகு நல்லா இருக்கக்கூடிய குடும்பமும் உண்டு அந்த விதியும் இருக்குல்ல அதனால் அது வந்து அவரவருடைய விதியை பொறுத்து உண்டு அதனால் இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நாமளாக ஏதோ அனுமானம் பண்ணிக்கொண்டு ஒரு நம்பிக்கையில் நாம் இருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக கூட இருக்கலாம் அப்பா ஒரு தொல்லை விட்டது அப்படின்னு நிம்மதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஏதோ சொத்து இருந்ததுன்னா பரம்பரையாக பெற்றோர் வீட்டில் நல்லா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு சொத்து இருந்தது இல்லை ஏதோ வருமா வருவாய் இருந்தது அப்படின்னா புண்ணியம்தான் எல்லாத்துக்கும் பின்னாடி புண்ணியம்தான் ஏதோ ஒரு நிமித்தத்தில் அவர்கள் நல்லாவே நன்றாகவே இருக்கலாம் அதனால் நாம் இருக்கிறோம் நாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையில் அறியாமை தான் உண்மையிலேயே ஈஸ்வரன் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன் தான் துணை அதோடு அவர்களுடைய விதி தான் அவர்களுக்கு துணை அது எப்படி இருக்கோ அப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை நான் என்னுடைய ஜீவன் இந்த ஜீவன் இப்போ எனக்கு விவேக வைராகியம் வந்திருக்கு இந்த வாழ்க்கை எல்லாமே அனித்தியமானதுன்னு தெரியுது பிறந்தாலே துன்பங்கிறது தெரிகின்றது பிறவாத நிலை பேரின்பம் அப்படிங்கிறதும் தெரிகின்றது அந்த விவேகம்லாம் இருந்ததுன்னா தாராளமாக ஒருவன் சன்னியாசியாக போய்விடலாம் அப்போ யார் குடும்பத்துக்கு யார் துணைனா சிவனே துணை என்று போய்விடலாம் சன்னியாசியை வீட்டை விட்டு போகிற இவனுக்கு யார் துணையாக இருப்பார் சிவன்தானே துணை அதனால் அந்த சிவன் அவர்களுக்கும் துணையாக இருப்பார் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னென்னா நாம் போயிட்டால் அவர்களை யார் காப்பாற்றுவாங்கங்கிறது இல்லை உண்மை என்னென்னா அவங்கள விட்டுட்டு போயிட்டால் நாம் எப்படி இருக்க தான் பயம் அதுதான் பயமே வெளியே சொல்கிறது இல்லை வெளியே சொல்கிறதெல்லாம் நாம் போயிட்டால் உனக்கு யார் இருக்காண்ணா அவங்க இவன் இவன் வெளியே வீட்டை விட்டு போயிட்டால் நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன கதி வே இதுக்கெல்லாம் என்ன கதிங்கிற இவனுக்கு அதில் பயம் இருக்குது எப்படி வாழ முடியும்னு மனைவி ரெண்டு நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே வீடு என்ன நிலைமையில் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் இவனாக இவனை காப்பாற்றிக்க முடியாது இவனுக்கான வேலையை இவனாக கொள்கிற அளவுக்கு பக்குவமுடைய ஆளாக அதுக்கான தெரிவுடைய ஆளாக இல்லை அந்த குழந்தைகளை ரெண்டு நாளைக்கு அம்மா இல்லாமல் மனைவி இல்லாமல் குழந்தைகளை ரெண்டு நாள் பார்த்துக்கொள்றதே பெரிய கட்டமாக இருக்குது இவனுக்கு சாப்பாடு சமைக்க தெரியாது ஒரு ஆள் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் சொகுசாக துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இதெல்லாம் இல்லாமல் இவர்னால வாழ முடிய ஆனால் இவன் சொல்லிக்கிறது என்ன அது நான் இல்லாமல் நீங்கள்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்களெலாம் இல்லைன்னா இவனுக்கு தான் அதிக துன்பம் அதிக கஷ்டம் எல்லா மனைவி மக்கள் அவங்க தான் எல்லா வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கொண்டு இவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அந்த பயம் இருக்குது அதனால தான் நிறைய பேர் சன்னியாசியாக போகாமல் இருக்கிறார்கள் நம்ம நம்ம கதி என்னன்னா சன்னியாசியாக போய்ட்டா அடுத்த வேலை சாப்பாடு என்னங்கிறது தெரிய எங்கே தங்க போகிறோங்கிறது தெரிய நோய் வந்தால் யார் பார்த்துக்குவாங்கிறது தெரிய வேறு எதையும் யாரையும் சாராமல் எதையும் எதிர்பார்க்காமல் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறானே மற்ற எல்லா உலகத்தில் எல்லாருமே தெரியாத ஆட்கள் தான் தெரிந்த அனைத்தையும் வைத்திருக்கக்கூடிய அனைத்து உடமைகளையும் விட்டுட்டு போகிறார் அப்போ அவன் மனதில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இறைவன் துணைங்கிறது தான் இறைவன் நமக்கு துணைங்கிறது தான் அப்போ இறைவன் நமக்கு துணையாக எந்த இறைவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பாற்றுவாரோ அதே இறைவன் இவர்களுக்கு துணையாக இருந்து இவர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த உறுதியோடு அவன் வீட்டை விட்டு செல்லலாம் செல்வான் அதான் விவேகம் அதெல்லாம் சாஸ்திரங்களை தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு குடும்பத்தோட நலனுக்காக ஒரு தனி மனிதனை தியாகம் பண்ணலாம் ஒரு கிராமத்தினுடைய நலனுக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம் ஒரு நாட்டினுடைய நலனுக்காக ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணலாம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய 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 நலன்னா சுயநலம் இல்லை மோக்ஷத்திற்காக உலகத்தையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் மோக்ஷம் அப்படிங்கிற லட்சியத்துக்காக ஒருவன் உலகத்தில் உலகத்தை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு வேறு சுயநலத்துக்காக தான் மட்டும் சுகமாக இருக்கணும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக மனைவி மக்களை விட்டுட்டு இவன் எங்கேயோ சொகுசாக இருக்கிறான் அப்படின்னா அது பார்ப்போம் அது பார்ப்போம் ஏதோ நம்பி வந்தவர்களை விட்டுட்டு வேற யாரோ அவராளை வைத்துக்கொண்டு அப்படி இருக்கிறான் அதனால் சுகபோகமாக இருக்கிறான் அப்படின்னா அது பார்ப்போம் ஆனால் மோட்சங்கிற ஆன்மீக லட்சியத்துக்காக ஒருவன் தியாகம் பண்ணிட்டு போகிறத பார்ப்போம்னு சாஸ்திரம் சொல்லலை அது புண்ணியம்தான் அவர்களுடைய குடும்பத்தை இறைவன் பார்த்து கொள்வார் சிவன் பார்த்து கொள்வார் அதனால் அவர்களுக்கு அவர்கள் சொல்லப்போனால் சாஸ்திரத்தின் உபனிஷத்துலாம் அவர்களுடைய ஏழு தலைமுறை அதனால் புண்ணியத்தை சன்னியாசியாக ஒருவன் ஒரு குடும்பத்திலேருந்து ஒருவன் சன்னியாசியாக போனான்னா அவனுடைய ஏழு தலைமுறை அதனால் புண்ணியத்தை அடைகின்றது உயர்வை அடைவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் ஒரு விசேஷ புண்ணியம் ஏற்பட்டு ஈஸ்வரனே அவர் அந்த குடும்பத்துக்கு தேவையானதை கஷ்டமில்லாமல் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அதனால் நாம் துணை அன்று என்று கருதி துறவரத்தை அடைந்த உர உயர்ந்தோனை ஆபத் சந்நியாசம் பண்ணி கொண்டவனும் மனைவி ஆதிய சார்வினுக்கு வழிய துணை சேர்த்தினோனும் ஆவான் ஆவன் இவன் அல்லாமல் வியாதியை குறித்து அனித்தியம் தோன்றி ஆபத் சந்நியாசம் பண்ணி கொண்டவனும் அதாவது விவேக்கத்தினால சந்நியாசம் போகிறவன் தான் தன்னுடைய உறவுகளுக்கு வலிய துணையை சேர்த்து கொடுத்தவனாக ஆவான் வலிய துணையாறு சிவபெருமா ஈஸ்வரன் சிவன் பார்த்து கொள்வான் வலிய துணை மற்றதெல்லாம் கிடையாது வியாதியினால் வியாதியை குறித்து அந்நித்தியம் தோன்றி ஆபத் சன்னியாசம் பண்ணி கொண்டவனும் மது மனைவியாதிய சார்பினுக்கு புதல்வராதி ஜீவர்களை துணையாக சேர்த்தினோனும் தனக்கு வியாதி வந்துட்டதுனால ஆபத் சன்னியாசம் அதனால் ஒரு தற்காலிக விவேக்கம் வந்து ஆபத் சன்னியாசம் போகிறதுனால குடும்பத்துக்கு நன்மை கிடையாது அல்லது மனைவி மக்களை வளர்த்து நீ மனைவியை பார்த்துக்கொள் மக்களை வளர்த்து மனைவியை பார்த்து விட்டு போகிறது அது உண்மையான துணைன்னு சொல்வதற்கு இல்லை மனைவிக்கு முன்னாடியே அந்த மகன் போயிட்டா என்ன பண்ணுறது மனைவி மகனை வளர்த்து மனைவியை பார்த்து கொள்ளுன்னு அப்படின்னு சொல்லி வளர்த்து பெரியாராக்கிட்டு சன்னியாசம் போலான்னு இருக்கிற வளர்த்து பெரியாராக்கிட்டுவன் சன்னியாசம் போன உடனே மகன் செத்து போயிட்டா அப்போ மனைவிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாது இல்லை அப்படியே இருந்தாலும் அவன் திருமணமான உடனே அவன் மனைவியோடு போயிட்டு அம்மாவை அந்த இடத்துல விட்டு போகமாட்டாங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இல்லை அவன் பார்த்துக்குவான் அவன் மனைவி வந்தோன்னா அவன் மனைவியோடு அவன் போயிட்டான்னா இந்த அம்மாவை பார்த்து முதியோர் இல்லத்தில் கொண்டு ஒரு ஆள் இருக்கிறானே நாலு குழந்தை பிறந்து நாலு குழந்தையும் இருக்குது ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்க குழந்தை இல்லாமல் வேறு ஆதரவு இல்லாமல் முதியோர் இல்லத்துக்கு போகிற ஆள் இருக்காங்க குழந்தை பிறந்து இவர்களுக்கு முன்னாடியே குழந்தை இறந்து அதனால் அனாதியாகி முதியோர் இல்லத்துக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லை நாலஞ்சு குழந்தை இருந்து எந்த குழந்தையுமே பார்க்காம போய் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களும் அனாதியாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தோ அதில் ஆதரவற்றவராக ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதனால் குழந்தை வந்து அவன் பார்த்துக்குவான்னு நினைக்கிறதெல்லாம் அதுவும் கிடையாது ஏன்னா அவருடைய விதி தான் அதனால் ஈஸ்வரன் தான் உண்மையான துணை வேறு எதுவும் உண்மையான துணையாக இருக்காது அதனால் ஜீவர்களை துணையாக சேர்த்தினோனும் பின்பு துன்பத்தை அடைதலினார் அப்படி அவன் வந்து சன்னியாசி இப்படியெல்லாம் வந்து போனான்னா போன பிறகு அவனுக்கு மனைவி மக்களை பற்றி என்னமே இருக்கும் அவர்கள் என்ன ஆனார்களோ பையன் ஒழுங்காக மனைவியை பார்த்துக்குவானா மாட்டானோ பார்த்துக்குறானா இல்லையான்னு தெரியலையே அதெல்லாம் நினச்ச துக்கம் வரும் அப்போ அந்த பற்று போ இல்லாமல் போகணுன்னா விவேக வைராக்கியத்தினால் போனால் தான் போனதுக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பான் இப்படியெல்லாம் அவர்கள் நல்லா சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான சொத்து மற்ற உறவுகள்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நான் நல்லா பாதுகாப்பு ஏற்படுத்தி பண்ணிட்டேன் பா பாதுகாப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சன்னியாசியாக போனாலும் பாதுகாப்பு உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுல அவனுக்கு சிந்தையானது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மற்றது எல்லாமே அனித்தியமானதுங்கிறது தெரியும் அதனால் பின்பு துன்பத்தை அடைதலினாலும் அவர்களை இவன் போலும் துறவர் என்று சொல்லுதல் இவன் போலும்னாக்க விவேகத்தினால் அனித்திய விவேகத்தினால சன்னியாசியா போனவன் போலும் துறவர் என்று சொல்லுவ சொல்லுவது தெளிவு அன்று என்றவாறு அதனால் அது சரியானது அல்ல அப்படி போனாலும் அது உண்மையிலேயே சரியானது அல்ல அது சுகமானதாக அவனுக்கு இருக்காது அதனால் சிவன்தான் துணை என்று போகிறது தான் விவேக வைராக்கியத்தினால் இவன் துறவு எடுப்பதும் மற்ற மனைவி மக்கள் உறவுகளுக்கு இறைவன் ஈஸ்வரன் துணை என்று போவதும் தான் சரியானதாக இருக்கும் இவ்வனித்திய விவேக்கம் கணப்போதாயினும் மாறாது உடையன் ஆகையாலும் இந்த அனித்திய விவேக்கம் எப்பொழுதும் அவனுக்கு இருக்குங்கிறதுனால போனதுக்கப்புறம் அவன் மனைவி மக்களை பற்றி சிந்தனை பண்ண மாட்டான் சார்வினுக்கு அழிவில்லாத சிவனே துணையாக சேர்த்தினன் ஆகையாலும் அழிவில்லாத ஈஸ்வரன் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்களை பார்த்து கொள்வார் ஈஸ்வரன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு அதில் துக்கமானது வர மற்ற உறவுகளோ அல்லது செல்வத்தையோ துணையாக வச்சுட்டு போனான்னா அதுவே அனித்தியமானது அதுவே அனித்தியமானதுங்கிறதுனால என்ன ஆகுமோங்கிற பயமானது இருக்கும் அதனால் அழிவில்லாத சிவனே சார்வினுக்கு துணையாக சேர்த்தினன் ஆகையாலும் இவனே ஆபத் சந்நியாசி என்றும் சார்வின் சார்வினுக்கு உரஞ்சேர்த்தி விட்டவன் என்றும் வியாதியை குறித்து என்றும் அதோடு முடித்துக்கொள்ளணும் அது அதுதான் உண்மையான துறவு ஆபத் சன்னியாசின்னு இவன் தான் இவனைத்தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்தில் சன்னியாசம் எடுத்தாலும் அது ஆபத் தான் ஏன்னா எப்போ மரணம் வரணும்னு தெரியாதே எல்லோரும் எப்போதும் ஆபத்தில் தான் இருக்கும் எப்போ அவிபத்து வரும்னா எப்போ மரணம் வருங்கிறதோ தெரியாது அதனால் எல்லோரும் எப்பொழுதுமே நமக்கு ஆபத்து சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அவ்வளோதான் இது இதுலேயும் எந்த உத்தரவாதம் கிடையாது யமன் எந்த ரூபத்தில் வருவான் எப்படி வருவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் எப்பொழுதுமே ஆபத்தில் தான் இருக்கிறோம் எப்போ சந்யாசம் எடுத்துக்கொண்டாலும் ஆபத் சன்னியாசம்தான் அதனால் இவன் தான் சார்வினுக்கு உரம் சேர்த்து விட்டவன்னா அந்த மனைவி மக்களுக்கு அவர்களுக்கு உண்மையான சார்பு சிவன் என்று சேர்த்து விட்டவன் ஆகும் அப்படின்னு வாக்கியத்தை முடித்து கொள்ளணும் அது இல்லாமல் வியாதியை குறித்து ஆபத் சந்நியாசம் பண்ணி கொண்டவன் வியாதி வந்ததினால ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டவன் தேகநாசம் இன்றி இருந்த காலத்து சாகாமல் இருந்தான்னா வியாதி இருக்கு சன்னியாசம் எடுத்துக்கொண்டான் ஆனால் அதுக்கப்புறம் சாகாமல் இருக்கிறான்னா மனைவி முதலியோரை விடுத்தே விடுத்தேனே என்று பின்பம் துன்பம் அடைதலினாலும் வினை வியாதி சன்னியாசம் எடுத்துக்கொண்டால் வியாதி போயிருச்சு குணமாயிருச்சுண்ணா அப்போ என்னன்னா விட்டுட்டு வட்டமே ஒன்று சன்னியாசத்தை விட்டுட்டு திரும்ப மனைவியிட்ட வரணும் அல்லது அப்படி போகிறதுக்கு பயமாக சன்னியாசம் விட்டுட்டு போக தயாராகலேண்ணா ஐயோ இப்படி அவசரப்பட்டு சன்னியாசம் எடுத்துட்டமேன்னு துக்கத்தில் இருப்பான் இருக்குது மனைவி முதலியர் விடுத்தேனே என்று பின்பம் துன்பம் பின்பு துன்பம் அடைதலினாலும் சார்வினுக்கு ஜீவரை துணையாக சேர்த்தினோன் இல்லை வேற மக்கள் ம மகன் அவர்களை துணையாக வச்சுட்டு போனான்னா அஜீவர் கற்கு இடையூறு வந்த காலத்தில் அந்த மகனே போயிட்டான் அப்படின்னா க வரலாமோ என்று பின்பு துன்பம் அடைதலினாலும் அவங்க அதனால் ஒருவேளை இருப்பாங்களா நல்லா இருப்பாங்களா மாட்டாங்களா மகன் நல்லா பார்த்துக்குவானா மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் அந்த நினைவு அந்த சிந்தனையினால் துக்கம் வரும் என்பதுனாலையும் அவர்களை இவன் போலும் துறவர் அன்று என்பது துணிவே என்றும் கூறினார் அதனால் விவேகத்தில் துறவு வர்றதா உண்மையான துறவு மற்ற துறவெல்லாம் துறவு உண்மையான துறவு அல்ல அதற்கு சமானமானது அல்ல அனித்திய விவேகம் தோன்றி துறக்கின்ற துறவே சிறப்பு என்பதும் அதனால் உலகம் வாழ்க்கை பிறவி அனித்தியமானது என்பதை புரிந்து கொண்டு அதனால் வரக்கூடிய விவேகத்தினால் வரக்கூடிய துறவு தான் சிறப்பானது ஜீவர்களுக்கு சிவனே துணையன்றி ஜீவர்கள் துணை எல்லா எந்த ஜீவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மையான துணை உண்மையான வாழ்க்கை துணை ஜி ஜீவ ஈஸ்வரன் தான் வேறு எந்த உறவும் துணை அல்ல என்பதும் கண்டுகொள்க அடுத்தவரி அடுத்த பாட்டுக்கான அவதாரிக்கை அதன் வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மே தி முத व्यौमत देखा दक्षिण मुत् नम ओं पूर्णमद पूर्णमद पूर्णा पूर्ण मुद्ध्यदे पूर्णस्णमाय पूर्णमेवशिष्य षान्तिशाति हरि ओम